நம்மள பல பேர் ஒரு பென் டிரைவை காசு கொடுத்து வாங்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம கூட ஒரு பலியாடு சுத்திக்கிட்டு இருக்கோம், அவற்றிருந்து நம்ம பென்ட்ரைவ் வந்து ஊசி வாங்கிட்டு போவோம், ஆனால் திருப்பி தரவே மாட்டோம். இந்த அநியாயம் பண்றியாடா? அதானடா உலக வழக்கம் அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு புரியுது. ஆமா, அப்படிதான் பண்ணணும். ஆனா அந்த தற்கூரி ஃப்ரெண்டு ஒரு பென்ட்ரைவ் எப்படி வாங்கணும்னே தெரியாம ஒரு டம்மியான ஒரு பென்ட்ரைவ் வாங்கி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், காசு போட்டு வாங்கினா அவனுக்கு அது பிரச்சனையே இல்லையோ, நமக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா யூஸ் பண்றது நம்ம தானே. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை அந்த நாய் கமிச்சு விட்டு இந்த வீடியோவை பார்த்து ஒரு நல்ல பென்ட்ரைவ் வாங்கடா நாயை அப்படின்னு சொல்லி அந்த பென்ட்ரைவை நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த அநியாயம் பண்ணுறியாடா? ரொம்ப சிம்பிளாக சட்டு சட்டுன்னு சொல்கிறேன், பட்டு பட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒரு பென்ட்ரைவ் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல பாப்புலராக இருக்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்குங்க. எக்ஸாம்பிளுக்கு சாண்டிஸ்க், ஹெச்பி அந்த மாதிரி ஒரு பாப்புலராக இருக்கிற பிராண்ட்லேருந்து அந்த பென்ட்ரைவ் வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட பாடி டைப். இப்போது அதில் நிறைய மாடல் இருக்குது. உதாரணத்துக்கு சாண்டிஸ்க் எடுத்துக்குவோம், அதில் வந்து ஃபுல் பிளாஸ்டிக்னு ஒரு மாடல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்போ அதில் என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நீங்கள் லேப்டாப்பில் சொருகி சொருகி மாட்டும்போது அதோட முன்னாடி இருக்கிற நிப்பு வந்து வந்துடும். சரி, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்டீல் பாடி பென்ட்ரைவ் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகலாம். அதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும், அதனால் இதை தட்டி விட்டு என் சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதி ஸ்டீல் பாதி பிளாஸ்டிக்னு ஒரு மாடல் இருக்கும், அந்த மாடல் வச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டோரேஜ். அது ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான், 8GB 64GB இது மாதிரி எது வேணால் நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி. அடுத்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இதைத்தான் மெயினாக நம்ம பார்த்து வாங்கணும், USB 3.0 மேலே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதாவது USB 2.0 போயிட்டிங்கன்னா அதோட ரீரேட் ஸ்பீடு வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதாவது ஃபைல் ஏற்றுறது டவுன்லோட் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, USB 3.0 இல்லைனா 3.0 மேலே இருக்கிற விஷயம் ஏதாவது பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் USB 3.0 பென்ட்ரைவ் வாங்குறீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணுற லேப்டாப்பில் இருக்கிற போர்ட்டும் USB 3.0 வந்து சப்போர்ட் பண்ணணும். கடைசியாக கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் கூட USB 3.0 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் USB 3.0 இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிற விஷயம் வந்து வாங்கிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா, ஆன்லைன் நீங்கள் பென்ட்ரைவ் வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஷாப்புக்கு போய் நான் சொன்ன ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு பென்ட்ரைவ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து தூக்கிட்டு போயிருக்கு. இருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், அது என்னென்னா, நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவீங்க, 128GB பென்ட்ரைவ் வந்து 300 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 120GB அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த பென்ட்ரைவ் வாங்கிடுவீங்க. அப்படி மட்டும் வாங்கிடவே வாங்கிடாதீங்க. அதிக ஜிபி இருக்கிற பென்ட்ரைவ் வந்து கம்மியான ரேட்டுக்கு தராங்க அப்படின்னா அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி பென்ட்ரைவ் வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு வாரத்தில் இல்லை ஒரு மாதத்தில் அதோட ஜோலி முடிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி பென்ட்ரைவ்லாம் ஒன்று சைனாலேருந்து வந்து குப்பையாக இருக்கும், இல்லைனா ரீஃபபிஷ் பென்ட்ரைவாக இருக்கும், இல்லைனா ரொம்ப 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 லோ குவாலிட்டி பென்ட்ரைவாக இருக்கும். அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நான் சொன்ன ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல பென்ட்ரைவை வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். பாய் பாய்.